அனைவருக்கும் வணக்கம். லைஃப் சக்ஸஸ் தெரபி இதன் மூலம் உங்களை சந்திக்கிறேன். கண்ணாடி பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லணும், ஒரு சில வார்த்தை கேட்டுங்க. கண்ணாடி முன் நீங்கள் எதை கேட்டாலும் தரும். ஏன் அப்படின்னா, கண்ணாடிக்கு பின்னாடி பாதரசம் இருக்குது. அதை இப்போ எல்லாம் சொல்லுவாங்களே, ரசமணியை வந்து செஞ்சு நம்ம வச்சுனோன்னா என்ன கேட்டதை கொடுக்கும், வாழ்க்கையில் நல்ல சக்ஸஸாக வாழலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அதேமாதிரி பேர் புகழ் எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாதரசத்துக்கு அவ்வளோ வேலை இருக்குது, அதுவும் முக்கியமாக கண்ணாடிக்கு அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது. கண்ணாடி முன்னே நீங்கள் வந்து அழகை மட்டும்தான் பார்ப்பீங்க, கண்ணாடி முன்னே நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அது வந்து உங்களை வந்து இரட்டிப்பி ஆக்கும். கண்ணாடி முன்னே நின்று அழகாக வந்து தலைவாரத்து பவுடர் அடிக்கிறது எல்லாவுடைய செயலை வந்து டெய்லி செய்கிறீங்க, அதை தான் உங்கள் உடல் அழகையாக இருக்குது. அதே போல் கண்ணாடி முன்னே நீங்கள் எதை கேட்டாலும் தரும். அப்போது கண்ணாடி முன் என்னை எப்படி பயிற்சி செய்வது? உங்கள் ரூமில் கண்ணாடி அவசியம் இருக்கணும், அதுவும் தயவு செய்து பெட்ரூமில் இருக்கக்கூடாது. சாமி ரூமில் நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் மூலஸ்தானத்துக்கு நேராக பெரிய கண்ணாடி இருக்கும். ஏன் அப்படின்னா, மூலஸ்தானத்தினுடைய நேராக கண்ணாடி இருக்கும்போது அங்கே இருக்கிற வைப்ரேஷன் கண்ணாடியில் பட்டு ஜனங்க நிறைய பேர் வராங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த வைப்ரேட்டை வந்து படணும். அதனால தான் கண்ணாடிக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக எல்லாம் மதிக்கிறாங்க. ரெண்டாவது, கண்ணாடி முன்னே நின்று அழகை மட்டும் பார்க்காதீங்க, தயவு செய்து பார்த்த உடனே சிரிக்க கற்றுக்குங்க. நீ எந்த அளவுக்கு சிரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லாவே உடலை வந்து காந்த சக்தியினுடைய பவர் அதிகமாகும். கண்ணாடி முன்னே நீங்கள் எதை கேட்டாலும் தரும். கண்ணாடி ஒவ்வொரு வீட்லேயும் வச்சுருக்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். ரெண்டாவது, கோயிலில் நிறைய வந்து கண்ணாடி இருக்கும். ஏன் அப்படின்னா, கோயிலாகட்டும் இது துணி கடையாகட்டும் நிறைய பெரிய பெரிய கடையில் எல்லாமே கண்ணாடி வச்சுருப்பாங்க. சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் கண்ணாடி இருக்கும். நீங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணோம், இதெல்லாம் வந்து குறைஞ்சது 40 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணுறேன். கண்ணாடி என்ன வேலை செய்யுது, உப்பு என்ன வேலை செய்யுது, எலுமிச்சம் என்ன வேலை செய்யுது. இதோ மரம் இருக்குது இல்லையா, நீங்கள் என்ன சொன்னாலும் மரம் அப்படியே வந்து உள்வாங்கி வெளியே அனுப்பும். அதை தான் பச்சை மரத்தை கிட்ட போயிட்டு, அதான் ஒவ்வொரு கோயிலாண்டியும் அதெல்லாம் ஒரு பெரிய பெசலுங்க. அது இது விநாயகர் கோயிலா, அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், பிரபஞ்சத்தினுடைய தத்துவம். நீங்கள் எந்த வார்த்தை வீசுகிறீங்களோ அந்த வார்த்தை ரிப்பீட்டாக பல்கி பெருகி நம்மளுக்கே வந்து சேரும். அதனால தான் எப்பொழுதுமே எந்த பொருள்கிட்டையும் நீங்கள் வந்து கேளுங்கள், என்ன கேட்கணும், அதுக்காக வந்து நிறைய வந்து பேராசலாம் படக்கூடாது. கடவுள் உங்களை நல்லபடியாக வச்சுருக்கணும், நல்ல வசதியாக வாழணும், ப்ராப்ளம் இல்லாத இருக்கணும், வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, கண்ணாடி முன்னே உக்காருங்க. கண்ணாடி நல்ல பெரிய கண்ணாடி இருக்கும். உங்களுடைய உருவம், நீங்கள் சொல்கிறவுடைய வார்த்தை ரிப்பீட் ஆகி திருப்பி உங்களுக்கே வந்து சேரும். அதனால் கண்ணாடி முன்னே தப்பு தப்பாக பேசாதீங்க, நல்ல வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் காலையில் வந்து எப்போ ஏந்துக்கிறீங்க, தயவு செய்து பிரம்ம முகத்தில் ஏந்துங்க. ஏந்த உடனே கையை நல்லா வந்து தொடச்சிட்டு கையை பாருங்கள், ஏன்னா அங்கே தான் எல்லாவுடைய பஞ்சபூத சக்தியும் கையில் தான் இருக்குது. அதனால் கையை பார்த்துட்டு பிறகு கண்ணாடி முன்னே பார்க்கும்போது சிரிச்ச முகத்தோடு பாருங்கள். அப்புறமா நிறைய பயிற்சி சொல்கிறேன். தெரப்பினா என்ன, லைஃப் சக்ஸஸ் தெரப்பி. நிறைய பணத்தை எப்படி வந்து ஈர்க்க முடியும், வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், எப்படி நமக்கு வேலை கிடைக்கும், எப்படி நம்மளை வந்து பெரிய லெவலில் வந்து வளர்ச்சி ஆகலாம், எல்லாவுடைய ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒரு புது 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 விஷயத்தை வந்து சொல்லினே இருக்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்கள், நீங்கள் பார்த்த வீடியோவை மற்றவங்களுக்கு அனுப்புங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.